நம்முடைய ஐயா ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்களை மீண்டும் ஓராண்டுக்கு பதவி நீடிப்பு செய்த நீதித்துறையை அகில பாரத இந்து மகாசபா மனதார பாராட்டுகிறது. உண்மையிலேயே ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி, உழைப்பு அவருடைய கடமையை அவர் செய்கிறார். யோக கர்மசு கௌசலம் என்று பகவத்கீதையிலே சொல்வார்கள், கடமையை செய் பலனை எதிர்பார்க்காதே என்று. அதனுடைய அடிப்படையிலே சிறப்பாக பணியாற்றிய ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் அவர்களுக்கு பணி நீடிப்பு செய்ய வேண்டும் என்பது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுடைய ஆசை. அந்த ஆசையை பூர்த்தி செய்திருக்கிறார்கள் நீதிமன்றம். உண்மையிலேயே அதை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம், அவருடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம். ஏனென்றால் தமிழகத்தில் எல்லா அதிகாரிகளுமே நல்ல அதிகாரிகள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அத்தனை நல்ல அதிகாரிகள் இருந்தாலும் கூட ஐஜி பொன்மாணிக்கவேல் அவருடைய திறமை, அவர் வந்த உடனேயே அந்த சிலை கடத்தல் செய்யக்கூடிய மக்களுக்கு அந்த கடத்தல்காரர்களுடைய மனதிலே ஒரு கலக்கம். சிலைகளெல்லாம் எங்கெல்லாம் சிலைகள் போச்சோ அத்தனை சிலைகளும், அத்தனை கோவில் சிலைகளையும் மீட்டு கொண்டு வந்த பெருமை உண்மையிலேயே தமிழகத்தில் ஐஜி பொன்மாணிக்கவேல் ஐயா அவருக்கு தான் பொருந்தும். உண்மை 36 வருஷம் 40 வருஷத்துக்கு மேல் முன்னால் உள்ள சிலை, காணாமல் போன சிலை, தஞ்சை பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ராஜராஜ சோழருடைய சிலை, அவருடைய மனைவியாருடைய சிலை, கோவில் சிலைகள் அத்தனையும் இந்த மாதிரி காணாமல் போய் நாடு கடத்தப்பட்ட சிலைகளை எல்லாம் மீட்டு கொண்டு வந்து தமிழகத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த பெருமை ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்களைத்தான் சாரும். உண்மையிலேயே இந்த தமிழக அரசு, அவர் தமிழக அரசு உண்மையிலே அவருக்கு இந்த சிறந்த பாராட்டுகளையும் பரிசுகளையும் தர வேண்டும். எல்லா ஆன்மீக நெஞ்சங்களிடமும், எல்லா இந்துக்களிடமும், நல்ல ஒரு தேசபக்தியுடைய மக்களிடமும் ஐஜி மாணிக்கவேல் ஐயா அவர்களுக்கு தனி மரியாதை இருக்கிறது. அவருடைய நேற்றுடைய அவருடைய பேட்டியை பார்க்கின்ற போது எல்லோரும் நெகிழக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக அவருடைய பேட்டி இருந்தது. உண்மையிலே அவர் சொல்கின்ற போது, இது என்னுடைய வேலை, நான் 1 வருஷத்தில் விரைந்து முடிப்பேன், மற்றவங்களை மாதிரி இழுத்துட்டு போக மாட்டேன், மற்றவங்களெல்லாம் என் வேலை முடிஞ்சு எப்போ சல்யூட் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி தப்பிக்கிறான்னு நினைக்கக்கூடிய நேரத்தில் அந்த வேலையை என்னுடைய வேலையை என்னை நம்பி கொடுத்திருக்கிறார்கள், அதை நான் சிறப்பாக செய்வேன் என்று அவர் சூளுரைக்கக்கூடிய அந்த நேரத்தில் உண்மையிலேயே நமக்கெல்லாம் சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஆலயத்தை பாதுகாக்க சிலை கடத்தல் பிரிவிலே, அதுக்கு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவிலே அவர் அமர்ந்திருப்பது உண்மையிலேயே பாராட்டத்தக்கது. அந்த பிரிவு இருக்கிறத இப்போதான் எல்லா மக்களுக்கும் தெரியும். கடத்தல் பிரிவு எப்போ இருக்கு உங்களுக்கு? தேர்தல் கமிஷனாக எப்போ தெரியும்? டிஎன் சேஷன் வந்த பிறகு தான் தேர்தல் கமிஷன் தெரியும். சபாநாயகருக்கு எவ்வளவு வாரளாவிய அதிகாரம் இருக்கிறதுங்கிறது யார் வந்த பிறகு தெரியும்? பிஹெச் பாண்டியன் வந்த பிறகு தான் தெரியும். அதே மாதிரி சிலை கடத்தல் பிரிவுக்கு நிறைய பேர் வந்துட்டு போயிருக்கலாம். ஆனால் ஐயா ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் அந்த கடத்தல் பிரிவுக்கே, கடத்தல் தடுப்பு பிரிவுக்கே ஒரு சிறப்பான ஒரு மரியாதை வந்திருக்கிறது. அந்த மரியாதையை வாங்கி தந்தவர் உண்மையிலேயே ஐஜி பொன்மாணிக்கவேல் அவர்கள். இந்த மாதிரி வீரமணி போன்றவர்களெல்லாம் நம்ம நக்கல் அடிக்கிறாங்க, அவர் வந்துட்டார், எனக்கு கடவுள் விசா இல்லாமலேயே அங்கே போன ஆள்லாம் திருப்பி வந்துடுவாங்க அப்படியெல்லாம் வீரமணி ஒரு பெரியவர் இந்த மாதிரிலாம் சொல்ல வேண்டிய தேவையெல்லாம் கிடையாது. வாழ்த்தன்னா வாழ்த்து, வரவேற்கிறேன்னா வரவேற்று, இல்லைனா பொத்திக்கிட்டு சும்மா உட்காந்துருக்கணும் தேவையில்லாமல். இந்துக்களுடைய நம்பிக்கையை நீங்கள் வந்து என்ன செய்ய வேண்டாம், கொச்சப்படுத்த வேண்டிய தேவையில்லை. ஒரு காரியத்தை நடத்துறதுக்கு, தர்மத்தினுடைய காரியத்தை நடத்துவதற்கு இறைவன் நேரே வரணுங்கிற கட்டாயம் கிடையாது. இறைவன் யாராவது ஒரு ஆள் மூலமாக, நல்லவர்கள் மூலமாக, ஒரு மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய வல்லவர்கள் மூலமாக இறைவன் என்ன செய்வார், அந்த சூழ்நிலை செய்வார். நாங்கள் அந்த ஒரு இறைவனுடைய அந்த பணியை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதராக ஐஜி மாணிக்கவேல் ஐயா அவர்களை நாங்கள் பார்க்கிறோம். வீரமணி போன்றவர்கள் கொச்சப்படுத்துறதுனால வீரமணி போன்றவர்கள் எல்லாம் இந்த நேரத்தில் கூட என்னடா இந்து மதத்தை கிண்டல் பண்ண முடியுமா, முடியாதா அப்படிங்கிற கேவலப்படுத்தக்கூடிய செயலில் ஈடுபட்டார். உண்மையிலேயே அது ஏற்புடையதில்லை. இந்த மாதிரி கடத்தல் பிரிவு, கடத்தல் சம்பவங்களுக்கு பின்னால வீரமணிக்குடைய கைக்கூறிகள்லாம் இருப்பான். கடவுளே இல்லைங்கிறவனும், கடவுளை நம்புவன் காட்டு மிராட்டிங்கிறவனும், இந்த சிலையை ஒரு கல்லாக பார்க்கக்கூடியவனும், கடவுளுடைய சிலையை ஒரு மண்ணாக பார்க்கக்கூடிய அந்த மாதிரி முட்டாள்தரமான ரகத்தினுடைய
வீரமணியுடைய ஆட்கள் தான் இந்த வேலையை செய்வாங்க. அத்தனை சிலை கடத்தல்காரர்களும் தப்பி ஓடிதான் ஆகணும். உள்ளே இருக்கிறவெல்லாம் உள்ளே இருக்க வேண்டிய நிர்பந்தம் வந்துடும். உண்மையான குற்றவாளிகளை தப்ப விட போவதில்லை என்று ஐயா சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலேயே அப்படிப்பட்ட ஒரு பணி செய்கின்ற ஐஜி பொன்மாணிக்க அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துக்கள். அவர்களுக்கு அகில பாரத இந்து மகாசபா முழுமையாக கூட வைக்கும். சிலை கடத்தலை தடுக்க வேண்டும். கோவிலுடைய சூழ்நிலையை மாற்ற வேண்டும். கோவிலுடைய நம்பிக்கையை சிதைக்கக்கூடிய வகையிலே சிலை கடத்தல் செய்த இந்த அயோக்கியர்களுக்கு சரியான பாடம் புகட்ட வேண்டும். ஐயா ஐஜி மாணிக்கவேல் அவர்கள் அந்த மாதிரி பாடம் புகட்டுவதற்கு சரியான நபராக இருக்கும். ஆகையினாலே அவர்களுடைய பணி சிறக்க வாழ்த்துகிறோம். அவரை வணங்குகிறோம், வரவேற்கிறோம். நன்றி, வணக்கம்.